ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா March 13, 2019 ஹிந்து நியூஸ் பேப்பர் நியூஸ் அனாலிசிஸ் பார்க்க போகிறோம். இதோட PDF உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் எங்கள் டெலகிராம் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் UPSC கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டட் டவுட்ஸ் நீங்கள் கேட்கலாம். அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னென்னா, தமிழ்நாடு நியூஸ்லேருந்து பார்ப்போம். இந்த நியூஸில் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜிஐ டேக் ஃபார் திரிபுவனம் சில்க் சாரீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா, நம்ம வந்து நேற்று ஒரு இது பார்த்தோம் ஜிஐ டேக்கு, இன்னொரு இது இன்றைக்கி ஒரு இது பார்க்குறோம். ஓகேவா, ஸோ இந்த ஜிஐ டேக்லாம் வந்து என்னன்னா, லேட்டஸ்ட்டாக எது எதுக்கெலாம் ஜிஐ டேக் கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, ஏன்னா திடீர்னு வந்து என்னென்னா, இப்போ எந்தெந்த இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுத்த ஜிஐ டேக்கெல்லாம் வரிசைப்படுத்திட்டு எந்தெந்த ஸ்டேட்டு இல்லாட்டி எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட் அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ நேற்று கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிர்சி சுபாரி அப்படிங்கிற இது கொடுத்துருந்தாங்க. ஓகேவா, ஒரு பாக்குக்கு கொடுத்துருந்தாங்க கர்நாடகா ரீஜியனில் வளர்கிறதுக்கு. இந்த இன்றைக்கி வந்து என்னென்னா, நமக்கு வந்து தமிழ்நாட்டில் உள்ள நமக்கு இது திரிபுவனம் பட்டு சாரீஸ் ஓகேவா, அவங்க சில்க் சாரீஸ்க்கு வந்து என்னென்னா கொடுத்துருக்காங்க. இந்த திரிபுவனம் சில்க் சாரீஸ் அப்படிங்கிறது மேக்ஸிமம் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் கும்பகோணம் ஏரியாஸ் பக்கத்தில் வந்து என்ன பண்ணுறாங்க, இது ஹேண்ட்லூம் ஓகேவா, கையால் பண்ணுறது. ஓகேவா, இதுக்கு முக்கியமாக என்ன, எதுக்கு இதோட முக்கியமான இது எப்படி என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ரிகேட் பார்டர் அண்ட் பல்லு டிசைன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, பார்டர் அண்ட் பல்லு டிசைன், பார்டர் வந்து என்ன சிங்கிள் பார்டர், இதை பொறுத்த வரைக்கும் இந்த திரிபுவனம் பட்டு சாரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சாரீ அப்படின்னா ஓகேவா, இந்த ஏரியாவில் இருக்கிறதுக்கு பேர் தான் பார்டர். ஓகேவா, இந்த பார்டர் அது வந்து அதுக்கப்புறம் இதில் எண்டு பார்த்தீங்கன்னா சேலையில் வந்து கடைசி எண்டு இருக்கும், அதை தொங்க விட்டுருப்பாங்க பின்னாடி, அந்த எண்டில் ஒரு டிசைன் இருக்கும். ஓகே, அந்த டிசைனுக்கு பேர் பல்லு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகே, இந்த ரெண்டு டிசைன் தான் வந்துன்னா இந்த திரிபுவனம் பட்டு சாரீஸில் வந்துன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேவா, ஸோ அதே மாதிரி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த திரிபுவனம் பட்டு சாரீல ஒரு சைடு மட்டும்தான் வந்துன்னா பார்டர் இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சாரியோட லென்த் வந்து 18 feet இருக்குமா, பிரெத்து வந்து 4 feet இருக்கும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன இதெல்லாம் வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் வீவிங் டெக்னிக், ஓகேவா, வீவிங் டெக்னிக்னால் இதை எப்படி வீவிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற டெக்னிக்கில் காஞ்சிபுரம் வந்து என்னென்னா பித்னி அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவாங்களாம், பித்னி அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, இவங்க அதுக்கு வேறு மாதிரி பொருடி இழுப்பு அப்படின்னு சொல்லி, போடி இழுப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் நீங்கள் இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்கிறது. ஓகேவா, திரிபுவனம் பட்டு சாரீ சில்க் சாரீஸ்க்கு ஜிஐ டேக் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்புறம் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற இந்த நியூஸ், இதில் கொடுத்துருக்குற நியூஸ்னா, நோ நேம்ஸ் ரிமூவ்டு பேஸ்ட் ஆன் டிராஃப்ட் என்ஆர்சி எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் 2018 ஒரு என்ஆர்சி லிஸ்ட் விட்டாங்க. என்ஆர்சி அப்படிங்கிறது நேஷனல் ரிஜிஸ்டர் ஆஃப் சிட்டிசன்ஸ் அப்படிங்கிறது. இது எங்கே இப்போதைக்கு கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, அஸ்ஸாமில் மட்டும்தான் கண்டெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் இருக்க மணிப்பூர் அண்ட் மேகாலயா ஸ்டேட்லையும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகேவா, இதை எதுக்காண்டி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றிலாம் நம்ம நிறையா பார்த்துட்டோம், இருந்தாலும் உங்களுக்கு ரீகால் பண்ணுறாது எல்லாத்தையுமே. ஓகே, அஸ்ஸாமில் ஸ்டூடெண்ட்ஸ் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு மூமெண்ட் நடக்கும். அந்த மூமெண்ட்டில் எதுக்காண்டி நடக்கும் அப்படின்னா, அங்கே இருக்க இண்டிஜினியஸ் பீப்புளோட கல்ச்சரை பாதுகாக்கிறது, அங்கே இருக்கிற ரிசோர்ஸஸை பாதுகாக்கிறது, அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்கிறது. இது எல்லாத்தையுமே வந்து என்னன்னா நேட்டிவ் பீப்புள்ஸ்க்கு கொடுக்கறதுக்காண்டி ஒரு போராட்டம் நடக்கும். ஏன் அப்படின்னா, 1971 மார்ச் அப்போ என்னாகுனா பங்களாதேஷில், அதாவது நமக்கு இதுக்கு முன்னாடி அது ஈஸ்ட் பாகிஸ்தானாக இருந்திருக்கும். ஸோ பங்களா அது அதுக்கப்புறம் வந்து 1971 அப்புறமா அது வந்து பங்களாதேஷாக கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகேவா, ஸோ அப்போது என்ன ஆயிருப்பாங்க அப்படின்னா, நிறையா பேர் இடம்பெயர்ந்திருப்பாங்க எங்கன்னா பக்கத்தில் இருக்க அஸ்ஸாமுக்கு. ஓகேவா, பங்களாதேஷ்லேருந்து அஸ்ஸாமுக்கு இடம்பெயர்ந்திருப்பாங்க. அந்த பீப்புளும் வந்து என்ன, இந்தியனாக வந்து அப்ரூவ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அஸ்ஸாமோட இண்டிஜினியஸ் கல்ச்சர் வந்து பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனியன் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. ஸோ 1985 அஸ்ஸாம் அக்கார்டு அப்படிங்கிற ஒரு அக்கார்டு வந்து சைன் பண்ணப்படும் பிட்வீன் இந்தியன் கவர்மெண்ட் அண்ட் அங்கே இருக்கிற அந்த ஸ்டூடெண்ட்ஸ் யூனியனுக்கு இடையில. அதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நாங்கள் என்ஆர்சி லிஸ்ட், ஓகே, என்ஆர்சி லிஸ்ட் அப்படிங்கிறத தயாரிக்கிறது எப்படி தயாரிப்போம் அப்படின்னா, 1971 March 24 midnight ஓகேவா, இந்த டேட்டுக்குள்ளே யார் யார் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்தாங்களோ அவங்க தான் இந்தியன் சிட்டிசன்ஸ், அதுக்கப்புறமா வர்றவங்களுக்கு வந்து என்ன இந்தியன் சிட்டிசன்ஷிப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்துருன்னா அந்த என்ஆர்சி லிஸ்ட்டில் கொடுத்துருந்தாங்க. இந்த என்ஆர்சி லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் வரும் 40 லட்சம் பீப்புள் கிட்ட வந்துருன்னா மிஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த 40 லட்சம் பீப்புளோட நேம் வந்து எலெக்ஷன் இதில் இருக்கா அப்படின்னு கேட்டால், அந்த நேம் யார் நேமே நாங்கள் ரிமூவ் பண்ணலை, அந்த நேம் எல்லாமே அதில் இருக்குது. ஏன்னா இன்னும் வந்து என்ன ஃபைனல் டிராஃப்ட் வந்து வெளியே வரலை, வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நாங்கள் அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, அதுக்கடுத்து வேறு எந்த நியூஸுமே உங்களுக்கு முக்கியம் இல்லை. ஓகேவா, ஸோ அது எதுவுமே நீங்கள் வந்து படிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து என்ன, டேரெக்டாக எடிட்டோரியல் பேஜ் தான். இந்த எடிட்டோரியல் பேஜ்லேயே வந்து என்ன, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, இந்த பர்சியூட் ஆஃப் ஃபோர் ஃப்ரீடம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த
ஆட்சியில் என்னென்னலாம் இல்லை அப்படிங்கிறதுக்கு ஒரு நாலு ஃப்ரீடம் இல்லை, அந்த ஃப்ரீடம் வர்றதுக்காண்டி ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு ஓட்டிங் அப்படிங்கிறது என்னென்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இது. ஒவ்வொரு தடவையும் ஓட்டிங் இது போகும்போது வேற டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, ஸோ பீப்புள்ஸ் தான் வந்து செலக்ட் பண்ணுறோம் நம்மளோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸை. அப்படி செலக்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து என்னென்ன டெக்னிக்லாம், நம்ம வந்து யார் யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணுவோம் பார்ப்போம் அப்படிங்கிறத அவங்க அந்த அரசியல் கட்சிகள் ஏற்கனவே முடிவு பண்ணி அதை எப்படி வந்து என்ன ஓட்டு வாங்குறது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க நிறையா ஒர்க் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு வகையான முக்கியமான ஃப்ரீடம் இருக்குது. ஓகேவா? அந்த ஃப்ரீடம் வந்து கொடுக்கறதுக்கு எந்த கட்சி ரெடியாக இருக்காங்களோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கிற மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க. அது இந்த ஆட்சியில் இல்லை அப்படிங்கிறது இவங்களோட வாதம். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபஸ்ட்டு ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியர். ஓகேவா? ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு என்ன ரைட்ஸ் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா ஃப்ரீடம் ஃபியர் ஃப்ரம் ஃபியர். ஓகேவா? ஃபியர்லேருந்து ஃப்ரீடம் வேணும் அப்படின்றாங்க. எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இப்போ இங்கே இருக்கிற மைனாரிட்டி பீப்புள் லைக் முஸ்லீம்ஸாக இருக்கட்டும் அதர் மைனாரிட்டிஸாக இருக்கட்டும் மிகப்பெரிய ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க. அது நமக்கு தெரியும். இந்த கவு ரக்ஷா குரூப்ஸ் வந்து என்னென்னா அவங்கள அடிக்கிறது. ஓகேவா? அதே மாதிரி வந்து இந்துத்துவா வந்து என்னென்னா ரொம்ப அதிக லெவலில் போர்ட்ரேட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும்போது ஃப்ரீடம் ஆஃப் ஃபியர் அப்படிங்கிறது வந்து என்னென்னா நமக்கு வந்து ஃபியரோட இது வந்து அதிகமாகுது. ஸோ ஃப்ரீடம் ஆஃப் ஃபியர் வந்து யார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து என்னென்னா ஓட்டு போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இதில் சொல்லியிருப்பாங்க. செகண்ட் வந்து என்னென்னா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட்ஸ் அப்படின்னா, இப்போ ஒரு பீப்புளுக்கு இப்போ நமக்கு வந்து நம்ம தமிழ்நாடு கேரக்டர் எடுத்துட்டாலும் நமக்கு வந்து டிவி வேணும், மிக்சி வேணும், கிரைண்டர் வேணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் ஒரு இடத்துக்கு ஒருத்தருக்கு ஓட்டு போடுறோம். ஓகேவா? சில நேரங்களில் அப்படி தான் ஓட்டு போட்டு இருக்கும். அப்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட்னா நமக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறது வந்து என்ன, நம்ம ஏற்பாடு பண்ணுற அளவுக்கு எம்ப்ளாய்மெண்ட் மதர் திங்ஸ் எஜுகேஷன் அதர் திங்ஸ்லாம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இதெல்லாம் தேவை அதனால் ஓட்டு போடுறேன்னு இல்லை, என் நல்லவர் வரணும் அப்படி ஓட்டு போடுவோம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை கொண்டு போகப்படும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்ட் அப்படிங்கிற மெத்தடில் இதில் வந்து என்னென்னா இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? தேர்ட் இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அப்பர் காஸ்ட் பீப்புள் லோயர் காஸ்ட் பீப்புளை வந்து என்னென்னா இது பண்ணுறது. ஓகேவா? அதாவது டிஸ்அட்வான்டேஜ்டு குரூப்பை வந்து என்னென்னா கம்மி பண்ணுறது அப்படிங்கிறதுலாம். ஓகேவா? அதுக்கடுத்து நம்ம இப்போ இந்த ரிசர்வேஷன் லேட்டஸ்ட்டாக வந்து அப்பர் காஸ்ட் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் கொடுக்கறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து என்ன தவறான விஷயங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபோர்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃப்ரீடம் ஃப்ரம் செக்ஷுவல் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. செக்ஷுவல் வயலன்ஸ்னால் லைக் இந்த கத்துவா மாதிரி, இந்த காஷ்மீரில் கத்துவா அப்படிங்கிற இடத்துல ஒரு சின்ன குழந்தைய வந்து ஒரு கோயிலில் வச்சு ரேப் பண்ணி கொண்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் யாரா இது பண்ணலையா, அந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து பீப்புளுக்கு வந்து யார் விடுதலை கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு வந்து இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவங்க இந்த ஆர்டிக்கலில் பேசியிருக்காங்க. மொத்தம் நாலு: ஃப்ரீடம் ஃப்ரம் ஃபியரு, ஃப்ரீடம் ஃப்ரம் வாண்டு, ஃப்ரீடம் ஃப்ரம் டிஸ்கிரிமினேஷன், அண்ட் ஃப்ரீடம் ஃப்ரம் செக்ஷுவல் வயலன்ஸ். ஸோ இந்த ஆர்டிக்கலில் இதை தான் சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து என்னென்னா, டூ சர்வ் தி கவர்ன்ட் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில்னா அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்டை பற்றி பேசியிருக்காங்க. வாட் இஸ் அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட்? ஏன் இந்த நியூஸை இப்போ கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக ஹிந்து நியூஸ் பேப்பரில் உங்களுக்கு வந்து என்னென்னா ரஃபேல் டீலை பற்றின சில பிடிஎஃப் ஃபைல்லாம் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ இது போட்டிருப்பாங்க. ஓகேவா? அந்த இதில் இந்த அட்டார்னி ஜென்ரல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட்டில் இதெல்லாம் வந்து கம்ஸ் அண்டர் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட். ஓகேவா? அதாவது என்னென்னா இதெல்லாம் கான்ஃபிடென்ஷியலான ஒரு இது. ஸோ இந்த கான்ஃபிடென்ஷியலான ஒரு இது வந்து என்னென்னா பப்ளிக்கில் வந்து வெளியே வந்தது ரொம்ப ராங்கான விஷயம், இந்தியாவோட செக்யூரிட்டிக்கு வந்து இது அகெயின்ஸ்டாக இருக்கும். ஸோ இது வந்து அண்டர் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டு கீழே வந்து என்னென்னா நாங்கள் ஹிந்து நியூஸ் பேப்பர் மேலே வந்து என்னென்னா வழக்கு போட போகிறோம், அதுக்கடுத்து அவங்கள வந்து இது பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஆர்டிகளை கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது என்னென்னா எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 1923 பிரிட்டிஷ் பீரியட்லேயே வந்திருக்கும். பிகாஸ் ஏன்னா அப்போ இருந்த நியூஸ் பேப்பராக இருக்கட்டும், அப்போ இருந்த லைக் அரசு ஊழியர்கள் எல்லாமே வந்து இந்தியன்ஸ் வந்து என்னென்னா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக சில ஒர்க்லாம் பண்ணாங்க. ஸோ சில கவர்மெண்ட் இதெல்லாம் வந்துன்னா வெளியே வர இதாச்சு. ஸோ அது பேப்பரில் வந்து பப்ளிஷ் ஆச்சு. ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்காண்டி தான் அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் ஆஃப் 1923 அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? அப்போ இந்த இதை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அஃபிஷியல் சீக்ரெட் ஆக்ட் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் தேவையா இல்லையா அப்படிங்கிறதான் வந்து என்னென்னா இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா? அது என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இந்தியா வந்து நம்ம வந்து டெமோக்ராட்டிக் கண்ட்ரி, டெமோக்ராட்டிக் கண்ட்ரியில் அந்த டெமோக்ராட்டிக் கண்ட்ரியோட முக்கியமான குட் கவர்னன்ஸோட மீனிங் என்னென்னா ஆஃப் த பீப்புள்
பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஓகேவா? அப்போ பீப்புளால் உண்டானது தான் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி. ஸோ டெமோக்ரஸியில் வந்து இந்த மாதிரி அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் அப்படிங்கிறது வந்து என்னென்னா ரொம்ப ராங்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஸோ இந்த ஆத்தர் வந்து என்னென்னா ஒரு கமிட்டியில் வந்து மெம்பராக இருந்திருக்காரு. கோஸ்வாமி கமிஷன் அப்படிங்கிற ஒரு கமிஷன் போட்டிருந்துருக்காங்க. ஓகேவா? அந்த கமிஷன் வந்து என்னென்னா ப்ரெஸ் கமிஷன் சொல்லுவாங்க அந்த கமிஷனை. ஓகேவா? ப்ரெஸ் கமிஷன், செகண்ட் ப்ரெஸ் கமிஷன் வந்து என்ன கோஸ்வாமி அவங்க தலைமையில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க. அந்த ப்ரெஸ் கமிஷன் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்ட் 1923 வந்து என்னென்னா நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிடலாம், அதாவது என்ன ரிமூவ் ஃபுல்லாக வந்து என்னென்னா இந்தியன் இதிலிருந்து எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்னென்னா சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? பட் என்னென்னா அதுக்கடுத்து இவங்களோட ரிப்போர்ட் வந்து என்னென்னா இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து என்னென்னா அகெயின் ஒரு தலைவரை போட்டு இன்னொரு தலைவரை போட்டு கோஸ்வாமிக்கு பொழுதா கே மேத்யூ அப்படிங்கிற ஒரு தலைவரை போட்டு அவங்க வந்து என்னென்னா இந்த ப்ரெஸ் கமிஷன் அந்த இதை மறுபடியும் ரீவிசிட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அவங்க மறுபடியும் ரீவிசிட் பண்ணதில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை ரிமூவ் பண்ணுறதை பற்றியே பேசியிருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ அதை தான் வந்து என்ன அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. மற்றபடி என்னென்னா வேறு எதுவும் இதில் முக்கியம் இல்லை. இதில் இன்னொரு என்னென்னா இன்டர்நேஷ்னல் கோவனன் அண்ட் சிவில் பொலிட்டிக்கல் ரைட்ஸ் ஓகேவா அடாப்டட் இன் யூஎன் ஜென்ரல் அசம்பிளியில் அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இதில் என்ன 1966 ஓகேவா இதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா த ஃப்ரீடம் டு சீக் ரிசீவ் அண்ட் இம்பார்ட் த இன்ஃபர்மேஷன் அண்ட் ஐடியாஸ் அண்ட் ஆல் கைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இதை சைன் பண்ணியிருப்பாங்க இந்த இடத்துல இருக்கும். ஓகேவா? ஸோ யுனைடட் நேஷனில் ஓகேவா சைன் பண்ணது சிவில் அண்ட் கோவனன்ட் ஆன் சிவில் அண்ட் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். ஓகேவா? இது வந்து 1966 அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. இதுபடி என்னென்னா எல்லா இன்ஃபர்மேஷனையும் யாருக்கும் கிடைக்க எல்லாத்துக்கும் கிடைக்கிறதுக்கு ஃப்ரீடம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து என்ன நம்மளுடைய ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து என்னென்னா நம்மளுக்கு அப்ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த அஃபிஷியல் சீக்ரெட்ஸ் ஆக்டை வந்து என்னென்னா டெலிட் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அண்ட் ஹிந்து நியூஸ் பேப்பர் வந்து இந்த மாதிரி கொண்டு வந்தது வந்து என்னென்னா ப்ரௌடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன புல்வாமா அண்ட் ஆஃப்டர் இந்தியா அண்ட் ஆஃப்டர் இந்தியா லாஸ் தி பேட்டில் ஆஃப் பெர்செப்ஷன் பட் இட் ஓன் தி வார் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த இதை பொறுத்த வரைக்கும் புல்வாமா அட்டாக்கை பற்றி பேசிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா புல்வாமா அட்டாவுக்கு அடுத்து நம்ம வந்து பாலக்கோட் அட்டாக் வந்து நம்ம பண்ணியிருப்போம். அப்படி அட்டாக் பண்ணதில் வந்து என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் அவசரப்பட்டு பண்ணியிருப்போம். ஓகேவா? அப்படி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் நம்மளுடைய அபிநந்தன் அவங்கள வந்து என்ன வெளியிட்டது வந்து என்னென்னா லைக் பாகிஸ்தானுக்கு வந்து இன்னும் ஒரு பாசிட்டிவ் நேச்சரை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே நேரத்தில் வந்து என்ன சில அதாவது என்ன லைக் இந்தியாவோட இதுக்கு முன்னாடி லைக் ஒரு பொலிட்டிக்கல் லெவலில் வந்து என்னென்னா நம்ம ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மெத்தடை இது இதுக்கு முன்னாடி வந்து ஃபாலோ பண்ணதுனால நிறையா கண்ட்ரிஸ் அதர் கண்ட்ரிஸ் வந்து என்ன இந்தியாவுக்கு பாசிட்டிவான அதாவது என்ன இந்த பாலக்கோட் அட்டாக் வந்து நிறையா கண்ட்ரிஸ் வந்து என்னென்னா பாராட்டினாங்க. அண்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் ஆர்கனைசேஷன் வந்து என்னென்னா தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ அதில் தான் அந்த ஜெய்சி முகமதெல்லாம் வந்து என்னென்னா கட்டுப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஈவன் யூகே யூஎஸ் அண்ட் ஃப்ரான்ஸ் எல்லாமே வந்து என்னென்னா நம்ம பக்கம் நின்னாங்க. ஸோ நம்ம வந்து பேட்டில் ஆஃப் பெர்செப்ஷன் வந்து என்ன லாஸ் பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் வந்து என்னென்னா நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன ஓன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் இந்த ஆர்டிக்கலில் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்ன டீ டே ஃபார் அசார்ஸ் யூஎன்எஸ்சி லிஸ்டிங் ஆல் ஐஸ் ஆன் சைனா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இன்றைக்கி அதாவது March 13 ஓகேவா இன்றைக்கி என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா யூஎன்எஸ்சியோட மீட்டிங் வந்து கூடுது. 1-2-6-7 கமிட்டி வந்து கூடுறாங்க. இந்த கமிட்டி நல்லா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் அல்கொய்தா அண்ட் ISIS வந்து என்ன டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிறத அப்ரூவ் பண்ணுறதுக்காண்டி கூடின கமிட்டி தான் 1-2-6-7 கமிட்டி. ஸோ முக்கியமாக வந்து என்ன அல்கொய்தாவுக்கு கொண்டு வந்தது. ஸோ இதுக்கு முன்னாடியே வந்து என்னென்னா நமக்கு வந்து என்ன 2001 வந்து என்ன ஜெய்சி முகமதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஜெய்சி முகமது அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை வந்து என்னென்னா இதில் கொண்டு வந்திருப்பாங்க. இந்த 1-2-6-7 கமிட்டியில் வந்து வேர்ல்டு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷனாக கொண்டு வந்திருப்பாங்க. பட் மசூத் அசார் அப்படிங்கிற ஒரு இண்டிவிஜுவலை வந்து என்ன அதில் விட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா மசூத் அசாரை கொண்டு வர்றதுக்காண்டி நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இட் இஸ் அ 4th அட்டம்ப்ட்டு. ஓகேவா? ஸோ இந்த இதுக்கு முன்னாடி 3 அட்டம்ப்ட் நடந்துச்சு. அந்த 3 அட்டம்ப்ட்லேயே வந்துன்னா சைனா வந்து அதை பிளாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதையும் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துன்னா டோன் ஹெல்ப் தி மதுரோ ரெஜிம் யூஎஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வெனின்சுலன் கிரைசிஸை பற்றினது. ஓகேவா? வெனின்சுலாவை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்து என்னென்னா அது வந்து லத்தின் அமெரிக்கன் கண்ட்ரி. இந்த லத்தின் அமெரிக்கன் கண்ட்ரியில் வந்து என்னென்னா இப்போ இருக்கிற பிரசிடெண்ட்டோட பேர் வந்துன்னா மதுரோ. ஓகேவா? இவரோட அப்போசிட் பார்ட்டி ஓகேவா அப்போசிட் பார்ட்டியை வந்து ஜான் குயினோ அப்படின்னு அப்போசிஷன் பார்ட்டி இருக்கிறாரு. ஓகேவா? ஜான் குயிடோ சாரி
ஜான் குய்டோஸ் அப்படிங்கிற ஒரு அப்போசிஷன் பார்ட்டி இருக்காரு. சில கண்ட்ரிஸ், அதாவது அரௌண்ட் 20 கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ஜான் குய்டோ அப்படிங்கிறவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க, இன்க்ளூடிங் யூஎஸ். ஓகே, இப்போ இருக்கிற கவர்மெண்ட், மதுரோ கவர்மெண்ட்டுக்கு யார் யாரெல்லாம் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னா, டர்க்கி, ரஷ்யா, சைனா, இந்த மூணு கண்ட்ரியும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அதேமாரி ரஷ்யாவும் சைனாவும் அதிக லெவலில் வந்து என்ன, வெனின்சுலாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆயில் செக்டரில். ஸோ லத்தீன் அமெரிக்காவில் இந்த வெனின்சுலாவில் வந்து என்னென்னா, அதிக அளவுக்கான ஆயில் இது வந்துடுன்னா அங்கே இருக்குது, ஆயில் ரிசோர்ஸஸ் வந்து அங்கே இருக்குது. ஸோ அந்த ஆயில் ரிசோர்ஸஸில் தான் வந்துடுன்னா இப்போ வெனின்சுலா வந்துன்னா இதில் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ நம்ம வெனின்சுலாவிலேருந்து நம்ம ஆயில் வாங்குறதுக்காண்டி நம்மளை வந்து அவங்களுடைய ஃபாரின் ஆயில் மினிஸ்டர்ஸ் வந்து லேட்டஸ்ட்டாக மீட் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருந்தாங்க. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ யூஎஸ் நம்மளை வந்து இவங்ககிட்ட ஆயிலை வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யூஎஸ் வந்து என்னென்னா நம்மளை கட்டாயப்படுத்துகிறாங்க. ஏன்னா மதுரோ ரெஜிமுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிறவங்க யூஎஸ். ஸோ அதனால் வந்து என்னென்னா மதுரோ ரெஜிமுக்கு ஏற்றபடி, அதாவது பொலிட்டிக்கல் எக்கனாமிக் வைஸ் வந்து எந்தவித ஹெல்ப்பும் இந்தியாவிலேருந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மளை பிளாக் பண்ணுற ட்ரை பண்ணுறாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து என்னென்னா ஈரான் கூடையும் ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு இது விட்டுருந்தாங்க. ஓகேவா? ஸோ அதையும் வந்து என்னென்னா ஒரு 6 மாதம் வந்து நம்ம விலக்கு வாங்கியிருக்கோம். ஸோ அதே மாதிரி இந்த வெனின்சுலாவுக்கும் வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ யூஎஸ் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை தான் வந்து என்ன இந்த ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன, இந்த ஆர்டிக்கலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சிரியாவில் நமக்கு தெரியும் ஐஎஸ்ஐஎஸ் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் இருந்தது. இப்போ வந்து சிரியாவில் எல்லா இடத்துலேருந்தும் காலி, ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்காங்க. எந்த இடம்னா பகூஸ், சிரியா அப்படிங்கிற இடத்துல, பகூஸ் அப்படிங்கிற இடத்துல மட்டும்தான் இப்போதைக்கு அவங்களுடைய, அதாவது ஐஎஸ்ஐஎஸோட ஆதிக்கம் இருக்குது. ஸோ அந்த ஐஎஸ்ஐஎஸோட கடைசி ஏரியா அப்படிங்கிறதுனால ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஜியாகிரஃபி ரிலேட்டட் கொஷின்ஸில் மேபி இந்த கொஷின் கேட்கலாம், பகூஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி டைரெக்டாக கொஷின் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் ஏமனோட டிஸ்ட்ரிக்ட், முக்கியமான டிஸ்ட்ரிக்ட் நேமை கொடுத்து இது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சிரியாவோட முக்கியமான நேமை கொடுத்து எங்கே இருக்குதுன்னு கேட்டாங்க. ஸோ அது மாதிரி இந்த பகூஸ் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படிங்கிறது மேபி கேட்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட், ஐஐபி க்ரோத்ஸ் ஸ்லோ டு 1.7%, ரீட்டெயில் இன்ஃப்ளேஷன் ரைசஸ் டு 2.757%. இதை நீங்கள் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நீங்கள் இந்த வேல்யூஸ்லாம் எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது, பட் ஸ்லோவாக இருக்குது. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இதில் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது ஒரு மந்த்லி வெளியிடக்கூடிய இது. அதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்த மாதத்துக்கு வந்து எவ்வளோ ஸ்டாக் அது இருக்குது, ஓகேவா, எவ்வளோ பேர் வந்துன்னா அந்த ப்ராடக்ட்டை வந்து விரும்பி வாங்குறாங்க, ஓகேவா, எவ்வளோ வந்து என்னென்னா ஏற்கனவே வந்து அந்த பர்ச்சேஸ் ஆர்டர் போயிருக்கு, இதெல்லாம் பொறுத்து ஒரு இண்டஸ்ட்ரியில் வந்து என்னென்னா இந்த வருஷம் எவ்வளோ க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறது, இந்த மாதம் எவ்வளோ க்ரோத் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதான் இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன். இதை யார் வெளியிடுவா அப்படின்னா, சென்ட்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் ஆர்கனைசேஷன் வெளியிடுவாங்க. ஓகேவா? இதோட பேஸ் இயர் 2011-12 தான் இதோட பேஸ் இயர். ஓகேவா? ஸோ இதில் முக்கியமானது மேனுஃபேக்சரிங் அண்ட் மைனிங் அண்ட் எலக்ட்ரிசிட்டி, இந்த மூணு செக்டருக்கு பொறுத்து இந்த மூணு செக்டாரில் வந்து என்ன எவ்வளோக்கு எவ்வளோ வந்து என்னென்னா ஸ்டாக் இருக்குது, அண்ட் எவ்வளோ வந்து பீப்புள்ஸ் வந்து லைக் பர்ச்சேஸ் ஆர்டர் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து இதோட க்ரோத்து அண்ட் ஸ்லோ டவுன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து என்ன அரௌண்ட் 1.7% வந்து ஸ்லோவாக இருக்குது அப்படிங்கிறத இவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு, இந்தியாஸ் நியூஎஸ்ட் ஃப்ராக் எவால்வ்டு 16 மில்லியன்ஸ் இயர்ஸ் அகோ, த ஸ்டாரி டாப் ஃப்ராக் நேம்டு ஆஃப்டர் வயநாட்ஸ் குச்சியாஸ் குறிச்சியா ட்ரைப், ஓகேவா, இஸ் ஃபவுண்ட் அவுட் சைட் த ப்ரொடெக்டட் ஏரியாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ வயநாடு அப்படிங்கிறது நமக்கு கேரளாவில் இருக்கிறது. ஸோ கேரளாவில் இருக்கிற ஒரு ட்ரைப்போட பேர் தான் வந்துன்னா குறிச்சியா அப்படிங்கிற ஒரு ட்ரைப்ஸ் அங்கே இருக்காங்க. ஓகேவா? அந்த குறிச்சியா இருக்கிற பீப்புள், குறிச்சியா பீப்புள் இருக்கிற இடத்துல வந்து என்னென்னா இப்போ ஒரு ஆம்பிஃபியன் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க புதுசாக. அந்த ஆம்பிஃபியனுக்கு பேர் வந்துன்னா அஸ்ட்ரோ பேட்ராச்சஸ் குறிச்சியானா அப்படிங்கிறதான். ஓகேவா? இந்த குறிச்சியா அப்படிங்கிறது வந்து என்னென்னா இவங்களோட நேமு. ஸோ இவங்களை வந்து ஹானர் பண்ணுறதுக்காண்டி இந்த எக்ஸ்ட்ரா நேமை வந்து என்ன இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இதை பொறுத்த வரைக்கும், இந்த தவக்கலையை பொறுத்த வரைக்கும் இதோட உடம்பு வந்து பார்த்திங்கன்னா விண்மீனில் இருக்கிற மாதிரி, நிறையா வந்து விண்மீன் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் வந்து ஸ்டாரி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி வந்து என்ன, இது வந்து என்ன இரவு நேரத்தில் முழிச்சிருக்கக்கூடியது, நாக்டோனல் ஆம்பிஃபியன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இதோட காலில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கால் தொடையில் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வந்து என்னென்னா நல்லா டார்க்னஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்து என்னென்னா இதோட ஃபிங்கர்ஸ் வந்து என்னென்னா ட்ரையாங்குலர் ஃபிங்கர்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து டோ டைப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன இதோட இது. ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னா வயநாடில் இருக்குது, கேரளாவோடது. ஓகே, இதுக்கோட பேர் வந்து என்ன ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்ட்ரோ பேட்ராச்சஸ் குறிச்சியானா அப்படிங்கிறது. ஓகே, நேற்று ஒன்று பார்த்தோம், உட் ஸ்னேக் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே அப்படின்னு பார்த்தா மேகமலை வைல்ட் லைஃப் சான்ச்சுரி தேனி அண்ட் பெரியார் டைகர் ரிசர்வோட எண்டமிக் அது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வந்து என்ன இந்த ஆம்பிஃபியன் வந்து பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து என்னென்னா பயோடிசி டைவர்சிட்டி ரிச் சோன்ஸ் ஆல்சோ ஹாட்ஸ்பாட்ஸ்
ஆஃப் ஹியூமன் இம்பாக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, ஹாட்ஸ்பாட் கூல் ஸ்பாட் அப்படிங்கிறத பற்றி இதில் பேசியிருக்காங்க. ஓகே, நான் அதை என்னென்னு சொல்லிடுறேன். ஹாட்ஸ்பாட் கூல் ஸ்பாட். ஓகே, ஹாட்ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சில என்டேஞ்சர் ஸ்பீசிஸ், ஓகே, நிறைய ஸ்பீசிஸ் அஃபெக்ட் ஆகிற ஸ்பீசிஸ் அல்லது அந்த ஏரியா வந்து பயோடைவர்சிட்டிகளாக வந்துன்னா, அந்த பயோடைவர்சிட்டி ஏரியா வந்துன்னா லைக் ஹியூமன் இன்டர்வென்ஷனால் நிறையா பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகே, ஸோ அப்போ அதுக்கு அதிகப்படியான கேர் தேவை. ஸோ அதை தான் வந்துன்னா ஹாட்ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இங்கே ஸ்பீசிஸ் ரிச்னஸும் அதிகமாக இருக்கும், அதேமாதிரி அந்த ஸ்பீசிஸோட எலிமினேஷனும் அதிகமாக இருக்கும். தட் இஸ் கால்ட் ஹாட்ஸ்பாட்டு. கூல் ஸ்பாட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, லைக் இந்த ஸ்பாட் வந்து இன்னமும் வந்துன்னா ஹியூமன் வந்து அதிகமாக வந்துன்னா ஹியூமனோட தாக்கம் வந்து இங்கே வந்து அதிகம் கிடையாது. ஓகேவா, ஸோ இது வந்து என்னென்னா லைக் ஐசோலேட்டட் ஏரியா மாதிரி. ஸோ ஐசோலேட்டட் ஏரியா அப்படிங்கிறதுனால இங்கே வந்து என்ன பயோடைவர்சிட்டி வந்து ரிச்சாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, ஸோ ஹாட்ஸ்பாட் அப்படிங்கிறது இதுதான், கூல் ஸ்பாட் அப்படிங்கிறது இது ரெண்டே பற்றி தான் இதில் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 35 இந்தியா வந்து என்னென்னா என்ன ரேங்கில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 16th ரேங்க். என்னத்துக்கு அப்படின்னா 16th ரேங்க் அப்படிங்கிறது எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இந்த மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் அல்லது மேன்னால் வந்து அந்த ஹாட்ஸ்பாட் வந்து என்ன டெட்ரியோட் ஆகிறது அப்படிங்கிறத பொறுத்து. ஓகேவா, நம்ம வந்து 16th லெவலில் இருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி இருக்காங்கன்னா மலேசியா தான் இருக்காங்க. ஸோ அங்கே அதிகமான ஹியூமன் இன்டர்வென்ஷன்ஸ் ரிலேட்டட் டு ஸ்பீசிஸ் வந்து அதிகமாக இருக்குது. இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அரௌண்ட் 35 ஸ்பீசிஸ் வந்து ஹியூமன் இதனால் அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதே இது மலேசியாவில் அரௌண்ட் 125 ஸ்பீசிஸ் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இதில் அதிகமாக நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எது பாதிக்கப்பட்டுரு அப்படின்னா வெஸ்டர்ன் காட்ஸ். ஓகேவா, அது பாதிக்கப்பட்டிருக்கு. அண்ட் வெஸ்டர்ன் காட்ஸில் இருக்க மவுண்டனே ஃபாரஸ்ட் அண்ட் ஹிமாலயன் சப்ட்ராபிக்கல் ரீஜியனில் இருக்கிறது இந்த இடம்லாம் வந்து என்னன்னா அதிக லெவலில் ஸ்பீசிஸ் வந்து என்ன பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகே, வேர்ல்டில் கூல் ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது, இது வரைக்கும் வந்து ஹியூமன் இன்டர்வென்ஷன் அதிகமாக இல்லை, ஹியூமனோட இது நேச்சர் வந்து அதிகமாக இல்லை. ஸோ இன்றைக்கு அப்புறம் நீங்கள் வந்து என்னென்னா ஏதாவது வந்து ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் எடுத்துகிட்டு போகணுன்னா இந்த மாதிரி கூல் ஸ்பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேர்ல்டில் கூல் ஸ்பாட்ஸ் எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா அமேசான், ஓகே, ரெயின் ஃபாரஸ்ட், ஓகே, அது வந்து கூல் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதேமாதிரி ஆண்டஸ் மவுண்டெயின் யூரோப்பில் இருக்குது, ஆண்டஸ் மவுண்டெயின் அண்ட் தண்ட்ரா ரீஜியன். தண்ட்ரா ரீஜியன் அப்படிங்கிறது என்னென்னா ரஷ்யாவில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா ப்ராட் லைக் போரல் ஃபாரஸ்ட் அது எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் அமெரிக்காவில் இருக்குது. ஸோ இந்த ஏரியாஸ்லாம் வந்து என்னென்னா இம்பார்ட்டன்ட் கூல் ஸ்பாட்ஸ் அப்படின்னு இவங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுதான் இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.